லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஆம்ஸ்டாங் கொலை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது, அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்டவர், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு. காலையில 5:30 அவர் விசாரணை கைதி. விசாரணை கைதிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்கிறதுக்கு வழி கிடையாது. அஞ்சு நாளா விசாரணை. சோ கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க இவருக்கு எந்த காயமும் ஏற்படாம கொண்டு வந்து மீண்டும் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்று ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க எல்லா போலீஸ் கஸ்டடியும். நான் வந்து ஆமை ரெக்கவரி பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்கிறதுல எனக்கு என்னமோ அது சரியில்லைன்னு தான் நான். 5:30 அவர் காலையில் நீங்கள் எழுப்பி கூட்டு போகும்போது இயற்கை உபாதையை கழிப்பதற்கான அவருக்கான அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல அதில். அப்போ கூட்டிகிட்டு போன பிறகு அவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாரு. அவரை நாங்கள் தேடி போனோம். மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டார். அந்த விஷயங்கள் சுத்தமாக அதில் வந்து ஜெல்லாக மாட்டேங்குது. நேற்று காலையில் இந்த செய்தியை பார்க்கும்போதே எனக்கு எந்த இடத்துல இடிச்சதுன்னா, என்கவுண்டர் அதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோங்க, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கொடு குற்றவாளி அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவர் அதெல்லாம் கேட்பாருன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகிறதுக்கு என்ன கேட்பாருங்க? இயற்கை உபாதையை கழிக்க போகணும், கைவலங்க கழட்டி விடுங்க, இப்படி தானே கேட்பாரு. அப்போ அதை ஏன் யூகிக்கலைங்கிற கேள்வி வந்துடும். புதிய கமிஷனர் வந்து போட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் தான் இனிமேல் பதில் இருக்கும்னு சொல்கிறாரு. போலீஸ் அவர்களோட நிலைமையை பப்ளிக் மத்தியில் அந்த பிம்பத்தை சரி செய்வதற்காக ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அந்த ஃபுட்டேஜ் ஏற்கனவே எடிட் பண்ணி தயார் பண்ணி வச்சுருந்தா தானே உடனே ரிலீஸ் பண்ண முடியும். சம்பவம் நடந்த உடனே ஃபுட்டேஜ் வந்துருச்சேங்கிற இந்த குறிப்பிட்ட என்கவுண்டருக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஒன்று, அது நாளைக்கு சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படாத, சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ஆபத்து இருக்குது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட திருவேங்கடம் ஏன் என்கவுண்டர் செய்யப்பட்டார், இதன் பின்னணி என்ன, உண்மைகள் வெளிவருமா, இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜேந்தர். ஆம்ஸ்டாங் கொலை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுக்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கைது செய்யப்பட்டவர், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் உருவாச்சு, அந்த மாதிரி உருவாகலாமா? உருவாகக்கூடாது. காரணம் என்னன்னா, என்கவுண்டருங்கிறது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்க, அதை நம்ம எந்த காலத்திலயுமே ஆதரிச்சதே கிடையாது. பத்திரிகையாளனா இருக்கும்போது நான் எல்லா என்கவுண்டர்களையும் எதிர்த்து தான் எழுதிட்டு இருந்தேன். தனி மனித உயிர் உடைமைக்கு நம்ம அரசியல் சாசனம் பாதுகாப்பு கொடுக்குது. அது குற்றவாளி சாட்டப்பட்டவராக இருந்தாலும் சரிதான், கொடுங்குற்றவாளியா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரி, அதுல வந்து நம்ம எக்ஸ்ஒய் பேதமே கிடையாது. அப்ப தனி மனித உயிர் உடைமை இதுக்கான பாதுகாப்பு எப்போ வரும் அப்படின்னா, ஜுடிஷியரிலேருந்து தான் வர முடியும். அப்போ போலீஸ் நடத்துகிற என்கவுண்டருங்கிறது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் தான். இதில் ஹாஃப் என்கவுண்டர் உண்டு, அதாவது காலில் மட்டும் சுடுறது, இப்படி ஹாஃப் என்கவுண்டர் உண்டு. இப்போ இந்த குறிப்பிட்ட வழக்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, காலையில் 5:30 அவர் விசாரணை கைதி. விசாரணை கைதிட்ட துப்பாக்கியெல்லாம் இருக்கிறதுக்கு வழி கிடையாது. அஞ்சு நாளாக விசாரணை. போலீஸ் வந்து கோர்ட்டில் அப்ளை பண்ணி தான் போலீஸ் கஸ்டடி வாங்கியிருக்கு. ஸோ கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் இவருக்கு எந்த காயமும் ஏற்படாம கொண்டு வந்து மீண்டும் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்று ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா போலீஸ் கஸ்டடியும் அப்படித்தாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட நபரை, குற்றம் சாட்டப்பட்டவரை, அவர் கொடுங்குற்றவாளியோ இல்லை அவர் அந்த மர்டரில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணார், அந்த வீடியோ காட்சிகள் அதெல்லாத்தையும் நம்ம அப்பாற்படுத்தி தான் இதை பேசணும். 5:30 அவரை கூட்டிகிட்டு போய் நான் வந்து ஆமை ரெக்கவரி பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்றதுல எனக்கு என்னமோ அது சரியில்லைன்னு தான் நான். ஏன் அந்த மாதிரி திட்டமிட்டிருப்பாங்க? முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, ஏன்னா அது என்னென்னமோ அதுல தொடர்பு இருக்கு, இல்ல அவருடைய தனிப்பட்ட லீலிங் இருக்கு, அப்புறம் ஆருத்ரா இருக்கலாம், இப்படி யார் யாரோ என்னென்னமோ சந்தேகங்களை பொது வழியில் எழுப்புறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை, அக்யூஸ்டை காலையில கூட்டு போலாம், அந்த அவங்க தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு இருந்துருமா இல்லையா? காலையில கூட்டே போயிருக்க கூடாது. அதாவது அதிகாரி வேலையில அப்படி கூட்டிட்டு போகும்போது ஜன நடமாட்டம் இல்லாத நேரத்துல கூட்டிட்டு போறதால தானே ஒரு சஸ்பிஷன் வரும். சரிங்கிற சந்தேகத்தின் விரல் யாரை நோக்கி இதுல நீளுது? காவல்துறை நோக்கி தானே நீளும். அப்ப காலையில கூட்டு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரு அதாவது 5 நாளா போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. ஆம்ங்கிறது அறிவாள்கள் இதுதான், ஏன்னா கொலைக்கு பயன்படுத்தப்பட்டது அதுதான்.
சரி, அதையும் தாண்டி ஏதாவது வெடிபொருட்களோ துப்பாக்கிகளோ வைத்திருந்ததாக போலீஸ் சந்தேகப்பட்டாலும், பொழுது விடிஞ்ச பிறகு ஜன நடமாட்டம் வந்த பிறகு அவரை கூட்டிகிட்டு போகிறதுல ஒன்றும் பெரிய பின்விளைவு ஏற்பட்டுறாது. இந்த அதிகாலை அரெஸ்ட் இது எல்லாமே வந்துங்க அரசியல் தலைவர்களுக்கு தான் பொருந்தோம். என்ன காரணம்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பெரிய பப்ளிக் அண்ட்ரஸ்ட் வந்துடும். அதுக்காக எப்போதுமே அது பிரிட்டிஷ்கார காலத்துலேருந்து அந்த சட்டம் இருக்குது, மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட்லேயே இருக்குது. அதிகாலை வேலை அரெஸ்ட்டு இல்லை நள்ளிரவு அரெஸ்ட்டு, ஜன நடமாட்டம் இல்லாமல் எல்லா மக்கள்லாம் அன்றாட பணிக்கு வர்றதுக்கு முன்பே வந்து அந்த கைது பண்ணுறதுங்கிறது அரசியல் தலைவர்கள் மட்டும்தான், கண்டிப்பாக வந்து குற்றவாளிகள் இல்லை. அப்போ இவரை காலையில் கூட்டிகிட்டு போய் தேட போகும்போது அவர் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு நேரம் கேட்டார், அதெல்லாமே நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு போகும்போதே அவர் இயற்கை உபாதையை கழிச்சிட்டு தானே போயிருப்பாரு. 5:30 அவர் காலையில் நீங்கள் எழுப்பி கூப்பிட்டு போகும்போதே இயற்கை உபாதையை கழிப்பதற்கான அவருக்கான அந்த டைம் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல அதில். அப்போ கூட்டிகிட்டு போன பிறகு அவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாரு, அவரை நாங்கள் தேடி போனோம், மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டார், அந்த விஷயங்கள் சுத்தமாக அதில் வந்து அது ஜெல்லாக மாட்டேங்குது. போலீஸ் எப்படி இதில் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு இது எல்லாத்தையுமே அறிக்கை அனுப்பிட்டோம், இனி நீதித்துறை நடுவர் வந்து அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பார், இதோட தான் அவங்க நிறுத்துவாங்க. எதிர்கட்சிகள் கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு சுமத்தும், ஏதோ மறைக்கிறதுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் போலீஸ் ஈடுபட்டிருக்க வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. எல்லா என்கவுண்டரையுமே நான் வன்மையை எதிர்க்கிறாங்க, அது இன்னார் இனியார்ன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை, எல்லா என்கவுண்டரும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். இந்தியா முழுவதும் இது நடக்கு. பிஜேபி இன்னைக்கு அண்ணாமலை என்னெல்லாமோ சொல்றாருங்க, ஆனா 800 எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என்கவுண்டர்களை நடத்தினதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா ஆளுற மாநிலங்கள்ல, அதுக்கெல்லாம் பெரிய லிஸ்டே இருக்கு, பட்டியலே இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, உத்தரப்பிரதேசத்துல நடக்காத என்கவுண்டர் கிடையாது, இல்ல பிற மாநிலங்கள்ல நடக்காத என்கவுண்டர் கிடையாது, ஆனா அதுக்காக இதை நம்ம நியாயப்படுத்த முடியும். முக்கியமாக வழக்கு சரியான திசையில் செல்கிறதா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறேன், அந்த மாதிரி கேட்கறது சரி நினைக்கிறீங்களா? வழக்கு சரியான திசையில் தான் செல்கிறதா? இல்லை அது கேட்க தானே செய்வாங்க. அதாவதுங்க, எதிர்கட்சிகள் விக்கிரவாண்டி தேர்தலில் தோல்வி, அதில் ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக்கு. அப்போ இந்த என்கவுண்டருங்கிறது விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி, இந்தியா கூட்டணி 13 இடைத்தேர்தலில் 10 வெற்றி, 1 வந்து இண்டிபெண்டன்ட் வெற்றின்னு அந்த ஒரு எதிர்கட்சிகளுக்கான அந்த இமேஜ் கூடுற நேரத்தில், தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சிக்கான இமேஜ் கூடுற நேரத்துல இது ஒரு இல் டைம்டா தெரியுது. ஒரு கட்சி, இப்போ உதாரணமா நான் ஒரு முதலமைச்சர், அவர் கட்சி வந்து ஒரு விளிம்புல வெற்றி அடைஞ்சிருக்கு, அதை கொண்டாடுற நேரத்துல இருக்காரு. இன்னைக்கு வந்து காமராஜரோட பிறந்த தினம், அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கு மதிய உணவு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க, இப்படி வரிசையா ஈவெண்ட் பிளான் பண்ணி இருக்கிற நேரத்துல அதை விட்டு இன்னைக்கு மீடியா எல்லாமே இதைத்தானே பேசுவாங்க. அப்ப எப்படி இந்த டைமிங் வருதுங்கிறத எனக்கு உண்மையிலேயே புரியல. அதாவது கவர்மெண்ட் சொல்லி இந்த என்கவுண்டர் நடந்திருந்தா இந்த டைமிங்க செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல எந்த கவர்மெண்ட்டும். நீங்க முக்கியமான பிரச்சனை வைக்கிறீங்க. முக்கியமா மக்களவை தேர்தல மாபெரும் வெற்றி, அது மிக உற்சாகத்தில் தமிழக அரசும் திமுகவும் கூட்டணி கட்சியும் இருக்கிற சமயத்துல ஆம்ஸ்டாங் கொலை என்பது அரசுடைய மெத்தனத்தன்மையா காவல்துறையில தோற்று போயிருச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து சந்தேகங்கள் ஏற்படுது. அது உங்களுக்கு முதலியே எச்சரிக்கையெல்லாம் வந்திருக்குமே, ஏன் அவரை எச்சரிக்கிறேன், ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, இதெல்லாம் இருந்த போது இப்ப சரியான திசையில போகணும், குற்றவாளிகளை கைது செய்யணும், 3 மணி நேரத்துல கைது செஞ்சிட்டோம், உண்மையான குற்றவாளி கைது செய்யப்பட்டார்களா, எல்லாம் இந்த பத்திய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கிற சமயத்துல மறுபடியும் காவல்துறைக்கு ஒரு கரும்புலியை ஏற்படுத்துகின்ற இந்த ஒரு நிகழ்வை உண்மையில் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அன்டைமிங்கா இருக்க, அது அது நிச்சயமா. நேற்று காலையில இந்த செய்தியை பார்க்கும் போதே எனக்கு எந்த இடத்துல இடிச்சதுன்னா, என்கவுண்டர் அதை நம்ம கடுமையா எதிர்க்கிறோங்க, அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அரசு ஆர்டர் பண்ற என்கவுண்டரை நம்ம பார்த்திருக்கிறோம், நிறைய என்கவுண்டர் இருக்க. இப்ப கோயம்புத்தூர்ல சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்குள்ள வந்து 2 குழந்தைகள் வந்து கொலை செய்யப்பட்டு, குரூரமாக கொலை செய்யப்பட்டு டிச்சில் தூக்கி போட்டாங்க, அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இதே மாதிரியான ஒரு காலை நேரத்தில் வந்து அவங்கள நடித்து காட்ட சொல்ல அழைத்து போனோம், அவங்க தப்பிக்க முயற்சி செய்தார்கள், சுட்டோன்னு 2 பேரையும் சுட்டாங்க. என்கவுண்டர் நடந்த பிறகு பப்ளிக் வந்து அதை சப்போர்ட் பண்ணுச்சு, இது சரிதான். என்னன்னா அந்த அளவுக்கான ஒரு கொடூரம், அது வந்து ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய பீதியமும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக குழந்தைகளை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அச்சத்தின் பிடியில் இருந்தார்கள். ஆனா அப்பவும் அதை நம்ம எதிர்க்க தான் செஞ்சோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த உண்மையே தெரியாமலே போயிடும், கடைசி வரைக்கும் அது உண்மை தெரியாமலே போயிருச்சு. இப்போ கவர்மெண்டே ஆர்டர் பண்ற என்கவுண்டர், அது பல நேரங்களில் பொலிட்டிக்கலா டைமிங்கோட தான் பண்றாங்க.
எல்லா என்கவுண்டரையும் நம்ம பார்க்கலாம் இந்தியா முழுவதும். கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணாத என்கவுண்டரா இருக்குமோன்னு எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்னோட பத்திரிகையாளனாக என்னோட பார்வை தாங்க இது. அப்போ ஒன்று கவனக்குறைவு அப்படி எடுத்துக்கலாமா? ஒன்று கவனக்குறைவு இல்ல, காலையில ஆயுதங்களை கைப்பற்றதான் போனாங்க, அப்ப அவர் ஏற்கனவே பாதிக்க போனாரு, அவர் ஓடினாரு, அப்புறம் இப்படிங்கிறது ஒவ்வொரு படியா கவனக்குறைவு இருந்துட்டாங்க. இது மட்டுமே இதுல இருந்து தெரிகின்ற செய்தியா? காலையில இயற்கை உபாதையை கழிக்க அவரை நாங்க அலோவ் பண்ணோம்னு போலீஸ் சொல்றது, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய கவனக்குறைவு. என்ன காரணம்னா, ஒரு கொடு குற்றவாளி அவரை நீங்க கூட்டிட்டு போகும்போது அவர் அதெல்லாம் கேட்பாருன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. ஒரு குற்றவாளி தப்பிச்சு போறதுக்கு என்ன கேட்பாருங்க? இயற்கை உபாதையை கழிக்க போகணும், கைவலங்க கழட்டி விடுங்க, இப்படி தானே கேட்பாரு. அப்ப அதை ஏன் யூகிக்கலங்கிற கேள்வி வந்துடும். இல்லை இப்படி கேட்பாருங்கிறதுனால முதலே வந்து காலை உபாதையெல்லாம் கழிச்சுட்டு அவரை கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா? 5:30 அவரை எழுப்பி தானே கூட்டிட்டு போயிருக்கணும். அப்போ எழுப்பி கூட்டு போன உடனே வந்து அவருக்கு பாத்ரூம் வந்து அவரை அது காலை உபாதையை கழிச்சுட்டு தானே கூட்டிட்டு போயிருக்கணும். சரி, அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இது இது வரைக்கும் உண்மைன்னு வச்சுக்கோ, போலீஸ் சொல்ற மாதிரியே எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆகி வெஜிடேரியன் நகரில் போய் பதுங்குறாரு. அந்த இடம் வந்து அவர் ஏற்கனவே ஆயுதங்களை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுது. அந்த லிங்கும் சரியா இல்லைங்களே? கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்கலாம். கட்டுப்பாட்டை மீறினா இந்த திசையில வழக்கு போகணும், விசாரணை போகுங்கிற கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்கலாம். இன்னும் ஹர்ஷா சொல்றதா இருந்தா கொஞ்சம் கைவீறி போயிருச்சோ அந்த நிகழ்வு. அது பொருத்தமா இல்லைங்களே நிஜந்தன்? அதாவது அரசாங்கம் ஆர்டர் பண்ண என்கவுண்டர் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் பொலிட்டிக்கலா இது இன்கன்வீனியன்ட். இல்ல என்ன கேக்குறேன்னா, அவங்களுக்கு கைவீறி போய் அந்த கட்டுப்பாடே கை அவங்க கட்டு அண்டர் கண்ட்ரோல் இல்லையோ விசாரணை அப்படின்னு புதிய கமிஷனர் வந்து போட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ரவுடிகளுக்கு புரியும் புரியும் மொழியில தான் இனிமேல் பதில் இருக்கும்னு சொல்றாரு. இதை ஒட்டியே வந்து புதுக்கோட்டை பகுதியிலையும் ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஆக என்கவுண்டர் மூலமாக ரவுடிகளை பயமுறுத்துதல், இது வந்து காவல்துறை பல நேரங்களில் கடைப்பிடிக்கிற உத்தி தான். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ அந்த உத்தியை இந்த இடத்துல இவங்க பேரில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, என்கவுண்டர் என்பது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் ஆர்டர்டு பை த அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை பியூரோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம். இது ஒரு ரகம். இதை தாண்டி காவல்துறை பதட்டத்தில் நடத்துகிற என்கவுண்டர், உதாரணமாக இது காவல்துறை சொல்கிற எல்லாம் உண்மைன்னு வைத்து அவர் அப்படி இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ரெட்டேரி பக்கம் அவரை அலோவ் பண்ணி அப்புறம் அவர் எஸ்கேப் ஆகி இவங்க தேடி போய், ஏன்னா ரெண்டு கடையில் ஒரு 1.5 hours கேப் வருது அந்த டைமிங் கேப்பில். அப்போ தப்பிச்சு போய் வெஜிடேரியன் நகரில் பதுக்கி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டாரு, நாங்கள் தற்காப்புக்காக திருப்பி சுட்டோம். இந்த பாயிண்டில் எந்த இடம் வந்து இடிக்குது அப்படின்னா, வெஜிடேரியன் நகருங்கிற அந்த பிளேஸ்மெண்ட்டும் அந்த அங்கே இருந்த அந்த லாஜிஸ்டிக்ஸும் இடிக்குது. இது எல்லாம் உண்மை, போலீஸ் சொல்கிறதெல்லாம் உண்மை. சம்பந்தப்பட்ட நபர் வந்து அவர் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணார், பதட்டத்தில் போலீஸ் சுட்டுருச்சு, அவ்வளோ அது எல்லாமே கரெக்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா, போலீஸ் அவர்களோட நிலைமையை பப்ளிக் மத்தியில் அந்த பிம்பத்தை சரி செய்வதற்காக ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அந்த ஃபுட்டேஜ் ஏற்கனவே எடிட் பண்ணி தயார் பண்ணி வச்சுருந்தா தானே உடனே ரிலீஸ் பண்ண முடியும். சம்பவம் நடந்த உடனே ஃபுட்டேஜ் வந்துருச்சேங்கிறேன். ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. எனக்கு அந்த இடம் வந்து நேற்றிலிருந்தே எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது மாதிரி எத்தனையோ விஷயம் இந்த 40 வருஷத்தில் நான் பார்த்துருக்கேங்க, பல மாநிலங்களில் நடந்ததையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நம்ம ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணுவோம். போலீஸோட கடமை என்ன, ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியோட கடமை என்ன, உரிய தண்டனை பெற்று தருது, அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஐஓ இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், உரிய சாட்சியங்களை கொண்டு போய் உரிய சான்றாவணங்கள் அடிப்படையில் கோர்ட்டில் நம்ம வந்து நிரூபித்து தண்டனை வாங்கி தரணும். அப்போ கன்விக்ஷன் கோர்ட்டில் ஆகலைனாலும் அது போலீஸ் கெட்ட பேர் தான். அப்போ கன்விக்ஷன் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விதமான ஃபுட்டேஜ் வரக்கூடாது இல்லைன்ற, என்னன்னா சந்தேகத்தின் பலன் திருப்பி குற்றவாளிகளுக்கு தானே கொடுக்கும் கோர்ட்டு. சரி, நான் உனக்கு கேட்கறேன், இந்த என்கவுண்டர் அது ஸ்டேட் ஆர்கனைஸ்டா இல்ல ஆக்சிடென்டலா இல்ல வந்து இன்சிடென்டலா, இதுவாக இருக்கட்டும், தற்செயலாக நடந்ததா திட்டமிடப்பட்டதா எல்லாத்தையும் மீறி இதன் மூலம்
யாருக்காவது எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதா? எச்சரிக்கைங்கிறது பார்த்திருந்துக்குங்க, அது பார்த்திருந்துங்கிறத பல பரிமாணங்கள்ல அதனுடைய பொருள் இருக்கலாம். எச்சரிக்கை விடப்பட்டிருக்கா? உண்மையை சொல்லுங்கள், இல்லாவிட்டால் தண்டனை காத்து, நேரடியா காத்து. இது ஏதோ ஒண்ணு ஒரு செய்தி இதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கு. செய்தி ஏற்கனவே வந்து புதிய போலீஸ் கமிஷனர் கொடுத்திருக்காரு, அது ரவுடிகளுக்கு புரியும் மொழின்னு அவர் சொல்லிட்டாரு. ரவுடிகளுக்கு புரியுற மொழி வந்து வன்முறை தான். போலீஸே அப்போ வன்முறை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்குன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட என்கவுண்டருக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஒன்று, அது நாளைக்கு சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படாத, சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ஆபத்து இருக்கு. ரெண்டு, மூணாவது சந்தேகத்தின் பலன் குற்றவாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து கோர்ட்டுக்கு வந்துடும், நீதி பரிபாலனத்துக்கு வந்துடும். மூணு, நாலாவது இன்னொரு குற்றவாளியோட மனைவி வந்து போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் எனக்கு காலையில் போய் மனு கொடுக்குறாங்க, என் கணவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. அவரும் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கார், அவர் செகண்ட் அக்யூஸ்டாக இருக்கலாம் இல்லை தேர்ட் அக்யூஸ்டாக இருக்கலாம். அப்போ பலதரப்பட்ட குழப்பங்களுக்கு வழிவகுக்கிற ஒரு என்கவுண்டராக இது மாறிடுச்சு. இப்போ உதாரணமாக அவன் உண்மையிலே தப்பிச்சு போயிட்டார், அவர் ஆயுதங்களை எடுத்துகிட்டு சுடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக வந்து காவல்துறை அங்கே லோக்கலாக இப்போ யார் ப்ரெசென்ட் ஆகி இருந்தாங்களோ அவங்க வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட அனுமதி கேட்டு தானே சுட்டிருப்பாங்க. அனுமதி கேட்காம யாருமே, தே வில் நாட் ஓப்பன் ஃபயர். அப்பவும் அவன் வந்து சுடப்பட்டு இறந்துருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இன்னும் நமக்கு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையெல்லாம் கிடையாது, எந்த இடத்துல எப்படி சுடப்பட்டிருக்கிறாருன்னு பார்க்கணும். அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான சூடா, துப்பாக்கி சூடா, அது எங்கே நெஞ்சில் பாஞ்ச குண்டா, எங்கே, அதை நம்ம பார்க்கணும். ஆனால் அப்படி ஒருவர், ஒரு விக்டிம் அல்லது ஒரு குற்றவாளி, தப்பிச்சு போன குற்றவாளி கண்ணுக்கு தெரிந்து அவரை வந்து குறிபார்த்து சுடும்போது அவரை காலில் சுட்டே பிடிச்சிருக்கலாமே. அதாவது ஆக்சிடென்டல் ஃபயர் வேற, நான் அதுக்குள்ளே அதனால தான் முதலேருந்து அதை தெளிவுபடுத்திக்கிட்டே வரேன். அதாவது போலீஸ் தற்காப்புக்காக திருப்பி சுடுதுங்க, கண்ணா பின்னான்னு ஒரு ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து போலீஸை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தும் போது போலீஸ் வந்து சும்மா இருக்க முடியாது, அவங்க அவங்கள தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி கண்ணாபின்னான்னு சொல்றாங்க. அவங்களும் பல்வேறு திசைகளில் சொல்றாங்க, ஒரு குண்டு அகஸ்மஸா வந்து அவரோட நெஞ்சில பாஞ்சிருச்சு, மரணம் ஏற்பட்டுருச்சுங்கிற அந்த சினோரியா வேற. அப்ப எத்தனை புல்லட்டுகள் வெளிவந்தன, அதுல எத்தனை வந்து இவரோட உடல்ல இருக்கு, இந்த விவரம் வந்து நமக்கு வரணும். சரி, இன்னும் ரகசியங்கள் கிடைப்பது சிக்கலாயிருக்கா, கொஞ்சம் தெளிவடைஞ்சிரு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் ரகசியங்கள், இது வந்து தனியான ஒரு பார்வைங்க. சரி சார், தனியான பார்வை. சரி, இந்த என்கவுண்டர், என்கவுண்டர் டெத், நெசசிட்டி ஆஃப் என்கவுண்டர், இது தனியான பார்வை. ஏன்னா இதுக்கு ஒரு தனியான கமிஷன் வந்துடும். சரி, மனித உரிமை நேஷனல் லெவலில் கூட மனித உரிமை ஆணையம் வந்து ஆர்டர் பண்ணலாம், சூம் அவுட்டாக ஆர்டர் பண்ணலாம், ஒரு தனியான விசாரணை. அது போலீஸ் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை போக ஒரு தனியான விசாரணை வரும். மேஜிஸ்ட்ரேட் விசாரணை வந்து சட்டப்படி நடத்த வேண்டியது கட்டாயம், சட்ட கட்டாயம். அது அதை தாண்டிய ஒரு விசாரணை நடக்கும். இதுக்கிடையில நமக்கு வந்து தெரிய வேண்டிய மேட்டர் என்ன அப்படின்னா வந்து போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை. அது அநேகமாக இன்னைக்கு வெளிவரலாம் இல்லை பப்ளிக் நாலேஜ் கொண்டு வராமல் விடுறாங்களான்னு தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வந்து அரசுக்கு வந்து இது கரும்புள்ளியாக தெரியும், தர்ம சங்கடமாக தெரியும், பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அந்த பூஸ்ட் மறுநாளே எல்லாம் போயிருது. சனிக்கிழமை ரிசல்ட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த மேட்ரு, விக்ரவாண்டி மேட்டரே இல்லை. இப்போ எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இதுதானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பொலிட்டிக்கலாக இன்கன்வீனியன்ட் ஆயிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு தராசிஷா, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.